வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரேன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏற்றாப்பிலே இருக்குது இருபத்தி நாலாம் தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த ஜார்ஜுக்கு போட புக்கு ரிச்சஸ் மேன் இன் பேபிலான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மூணாவது நாள் மூணாவது பாயிண்ட்டை பேசலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பர்ஸை பெருசாக்குங்கன்னு அதுக்கு அடுத்தது க எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணுன்னு மூணாவது கோல்டை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பேசலான்னு நினச்சேன் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த புஸ்தகத்தில் படமும் கோல்டும் இன்ட்ரெஸ்டேஞ்சிட்டு மற்றபடி எல்லாமே சேம் ஆல்ரெடி அந்த முதல் வீடியோவில் ஏன் அப்படி பேசினாருங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக பிரிச்சுட்டேன் அதனால் திரும்பி அதையே உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் ஆக்சுவலாக அன்றைக்கி வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பேசுகிறார் இந்த சாப்டரில் சொல்ல பின்னாடி ஒன்று சொல்லுவார் அதை நான் உங்களுக்கு திரும்பி இப்போ சொல்லிடுறேன் கடன் இல்லாமல் போது தான் சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் பர்சனல் லோன் வெஹிக்கிள் லோன்லாம் இருக்கிறச்ச சேவிங்ஸ் ஆரம்பிக்காதீங்க அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க வேறு வழியே இல்லைன்னா ஹவுசிங் லோன் இருக்கிறச்ச சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த ஹவுசிங் லோனை பற்றியும் இந்த சாப்டரில் அவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்த சாப்டரில் பேசியிருக்காரு நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு பணத்தை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பேங்க்கில் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இந்த மூணு நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உங்களோட இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ணாது பெரிய பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா அஞ்சு ஆறு பர்சன்ட்டுக்கு ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்காது இன்றைக்கி தங்கம் நம்மளை காட்டுறது விலவாசி அதுக்கு மேலே அதனால் அதில் மாட்டிக்காதீங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேஃபானு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரியாது டிபெண்ட்ஸ் ஆன் தி பேங்க் நான் சேஃபுன்னும் சொல்ல சேஃப் இல்லைன்னு சொல்ல பட் நம்ம என்ன நம்பறோன்னா ஆர்பிஐ இந்த பணத்தை திரும்பி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னு அந்த புஸ்தகத்தில் ஒரு ஷீல்டு பண்ணுறவருக்கு அவர் கடன் கொடுத்து வாங்குவார் அந்த எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்குறதுல அன்னித்துக்கானல ப்ராப்ளம் இல்லை இன்றைக்கி ப்ராப்ளம் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட் ஐ ஹேட் சம் மணி ஐ மை கேம் மை ஃப்ரெண்ட் சம் மணி ஐ நெய்தர் காட் மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ்ட் மை மணி எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் காசு கேட்டான் நான் கடன் கொடுத்தேன் எந்த கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை ஏன்னா ஃப்ரெண்டுன்னு ஆதாரம் வாங்காமல் நான் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து பணம் கேட்டேன் ஃப்ரெண்டு பணம் இல்லைன்ட்டான் ஃப்ரெண்டும் போச்சு பணமும் போச்சு ஸோ ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கறதா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னால் செக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்காமல் கொடுக்காதீங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு செக்கு வேலிட் கிடையாது ப்ரோ நோட் பத்திரம் வாங்காமல் கொடுக்காதீங்க ஏன் கடன் வாங்குறீங்கன்னு ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட்டு எழுதி கொடுத்துட்டு தான் வாங்கணும் இது மூணும் இல்லைன்னா உங்கள் பணத்தை நீங்கள் திரும்பி பெற முடியாது இல்லாட்டா அசியா சொத்தை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பணம் சேஃப் அந்த காலத்தில் வேறு மார்க்கெட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பெருசாக கிடையாது இன்றைக்கி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு தங்கமே இன்றைக்கி நோட்டு பயங்கரமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நோட்டு அடிக்க முடியாது இன்றைக்கி நோட்டை இஷ்டத்துக்கு கம்ப்யூட்டர்லேயே பண்ணுறாங்க அதனால் என்ன ஆகும்னா பணத்தின் வேல்யூ குறையும் கோல்டோட வேல்யூ ஏறும் ஸோ தங்கத்தை வாங்கி பேங்கில் வச்சுருந்தாலே வேல்யூ ஏறும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து கடன் பத்திரத்தில் பெரிய நல்ல கம்பெனி ரேட்டட் கம்பெனி எயிடர் ஆர்பிஐ செபியில் வர கம்பெனியில் பணத்தை போட்டிங்கன்னா அண்ட் நல்ல ரேட்டிங் பார்த்து போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நல்லா கிடைக்கும் பட் திரும்பி நான் சொல்கிறேன் ரேட்டிங் நீங்கள் பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அதை வச்சு எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக போட்ட பணம் வந்துடும் அடுத்தது பணத்தை வந்து குட்டி போடுற பணத்தையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு பல இடத்துல இந்த வசீரன் தி அண்ட் தி ராஜா கதையை சொல்லியிருக்கிறேன் ஒரு செஸ் ஸ்கொயரில் முதல்ல ரெண்டு பருக்கு அரிசி அடுத்ததில் நாலு மூணாவதில் பதினாறு நாலாவதில் இரநூத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசி அறுபத்தி நாலாவது வாரத்துக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக ஆங்கிள் வரைக்கும் இருந்தால் தான் அரிசி கொட்ட முடியும் அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டு அதனால் ஒன்று பணத்தை வந்து ஐடிசியில் போட்டோன்னா ஷேரை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பணம் ஐடிசிக்கு போகாது எவனோ விற்கிற ஷேரை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா லாபத்தை எடுத்து சிகரெட்டில் வர லாபத்தை எடுத்து பல குட்டி 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 பிஸ்னஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இருபதுக்கு மேலே சப்சிட்ரி இருக்குது ஐடிசிக்கு அது ஒரு நாளைக்கு தனியாக பேசும் அதில் வர பணத்தைலாம் எடுத்து போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு ப்ராஃபிட்டாக வருது அந்த ப்ராஃபிட்டில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சண்ட்டை உங்களுக்கு டிவிடெண்ட்டாக திரும்பி கொடுக்குறாங்க இப்போ ஐடிசியை கரெக்டான விலையில் வாங்கினவங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன் மாதிரியே பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் டிவிடெண்ட்டில் வரும் கம்பெனியோட வேல்யூ ஏறிட்டே போகும் ஆடு நல்லா இன்னும் கொழுத்துக்கிட்டு பெருசாகிட்டே போகும் அதே சமயத்தில் பணமும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வர பணத்தையும் நீங்கள் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நூறு ஷேர் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு இரநூறுவா டாப் அப் பண்ணிங்கன்னா மாசம் வருஷத்துக்கு நாலு நாலு ஷேர் வாங்கி அப்படியே அது மெதுவாக குரோ ஆகின்றிருக்கும் அதே மாதிரி பாண்டேன் வர இன்ட்ரெஸ்ட்டை உடனே எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணிடணும் இன்வெஸ்ட் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருக்கணும் கம்மி வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா பணம் காணாமல் போயிடுச்சுன்னா அழக்கூடாது ரெண்டு விதமாக லாஸ் ஆகும் ஒன்று நல்ல கம்பெனியை பயங்கரமாக நல்ல விலையில் வாங்கிட்டிங்கன்னா பணம் திரும்பி வர்றதுக்கு பல வருஷம் ஆகணும்னு கம்பெனி வரும் டாடா ஸ்டீலாக ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் இன்றைக்கு தான் அவங்க பணம் திரும்பி கிடச்சிருக்கு ஒரு தொப்ப கம்பெனியை என்ன விலைக்கு வாங்கினாலும் நிச்சயமாக நஷ்டமாயிடும் அனிதம்பானி கம்பெனி அதுக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கோள் இதை மட்டும் பண்ணுங்கள் அதனால் ரொம்ப கிரீடியாக பேராசை பெருநஷ்டம் பேராசைப்படக்கூடாது பெருநஷ்டம் ஆகிடும் அதனால் சேவிங்ஸை கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து தங்கம் பாண்டு ஸ்டாக்குன்னு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதுலேருந்து ஓஹோ ரிட்டர்ன் வேண்டாம் நம்மளுக்கு ரீசனபிள் ரிட்டர்ன் வந்ததுன்னா அதை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நோட்டுக்கும் தங்கத்துக்கும் லிங்க் இல்லாததுனால தங்கமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை பெரிய கம்பெனிக்கோ லோன் கொடுக்கலாம் நம்ம வந்து இனிஷியல் டேஸில் நம்மளை கேட்டவங்களுக்கு டாடா கம்பெனி பாண்டே பத்து பர்சன்ட்டில் வாங்கி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி டாடா கம்பெனி ஏழு பர்சன்ட் கூட கொடுக்க மாட்டோம் அதனால் ரெப்யூட்டபுள் இண்டிவிஜுவல்ஸுங்கிறார் அப்படின்னா டாட்டா சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ காசு கொடுத்துட்டு ஐயோ குத்துறதே குடையிறதே என்னிங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ நல்ல ரெப்யூட்டபிள் இண்டிவிஜுவலோ பிஸ்னஸுக்கோ பணம் கொடுக்கலாம் ரெண்டு அதுக்கு ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் வரும் மூணாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகணும் இது மூணுந்தான் வழி பேங்கில் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரையை தண்ணியில் போட்டு கரைக்கிற மாதிரி கதை கரைஞ்சிரும் கடனை வாங்கி அதை பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உங்களை உங்களையே ஏமாற்றிக்காதீங்க கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஜீரோ கூட போகலாம் எந்த கம்பெனி எப்போ போண்டியாகவும் தெரியாது டாட்டா தான் ஆரம்பித்தார் இன்றைக்கி அந்த டொக்கோமோ கம்பெனி மூடுற மாதிரி ஆயிடுச்சு நல்ல காலம் பப்ளிக் இஷ்யூ போடலை ஜீரோ வேல்யூ அந்த கம்பெனி நீங்கள் போட்ட பணம் போச்சு டாட்டா கம்பெனின்னு சொல்லி பேங்க்கில் கடன் வாங்கி அதில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூவே இருக்காது ஆனால் கடன் இருக்கும் அசட்டோட வேல்யூ ஜீரோவுக்கு போகலாம் அதனால் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நஷ்டங்கிறது உங்கள் கேபிட்டலோடு போட்டோம் பஃபட் சொன்ன ரூல்ஸ் ரெண்டாக சொல்லிடுறேன் ரூல் நம்பர் ஒன் டூ நாட் லூஸ் கேபிட்டல் உங்கள் முதல்ல நஷ்டப்படுத்தாதீங்க ரூல் நம்பர் டூ நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் ஒன் இன்றைக்கி அவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டிலன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது ஒரு வீடியோவை மிஸ் பண்ணிவிடுவீங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்